என்ன கிரி, ஆதி ஒரு சின்ன கேஸ்ல இருந்து வெளியில விடுவிக்க முடியல. மேம் கேஸ் இன்னும் சின்ன கேஸ் தான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. என்ன கொஞ்சம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்காத சிறைச்சாலைகளா? அப்ப ஆதி ஜெயிலுக்குள்ளதான் போ போறாரா? நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. இப்படி பேசுறதை தவிர வேற எதையும் நீங்க சாதிக்கவே இல்ல. இப்படி சலைக்காம பேசிட்டு இருக்கோம்ல, அதுவே பெரிய சாதனை தானே. நான் உள்ள போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி போய் பேசி பாருங்க மேடம். பொண்ணுனா பெய்யும் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க போய் பேசுனீங்கன்னா பாஸ் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. போங்க மேடம் பிளீஸ். Hell is this Adi? Publicly இப்படி behave பண்றது? மேடம் இது உங்க வீடு இல்ல. நீ படு உள்ள வந்து பேசிட்டீங்க. It just cool down Adi, cool down. I'm sorry sir, I'm really sorry. Okay, என்னோட தப்பு தான். பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தது என் தப்பு தான். All right? தெரியுது இல்ல. வெளிய போங்க. Listen, Mr. Inspector. நாம இப்ப எப்படி இருக்கோங்கறத வெச்சு நீங்க சொல்ல கூடாது. நாளைக்கு எப்படி இருப்போங்கறத யோசிச்சிட்டு நீங்க இதெல்லாம் பேசணும். என்ன மிரட்டறீங்களா? Think positive. நாளைக்கே நீங்க டி நகர்ல இருக்கிற ஒரு பெரிய வீட்டுக்கு ஓனர் ஆகலாம்ல. அதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. லஞ்சம் தர முயற்சி பண்ணதா உங்க மேலே ஒரு கேஸ் புக் பண்ண வாய்ப்பு இருக்கு, தெரியுதா? எனக்காக பேசுறது எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிருங்க. நான் வெளியே வந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு கண்டிப்பா. தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்க, இது உனக்கு நல்லது இல்ல. அப்புறம் நான் வேற மாதிரி உன்ன டீல் பண்ண வேண்டியிருக்கும். பாத்தீங்க என்ன அடிப்பேன் மிரட்டறாரு. ஆதி ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ் சார். சார் இது பாருங்க, உங்களை ஆதி அடிச்சிருக்கலாம் திட்டிருக்கலாம். ஐ அக்ரி, ஐ அப்பாலஜைஸ். அது எல்லாத்துக்கும் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம்ல. நீங்க எதுவும் பண்ண வேணாம் மேம், எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். இது பாருங்க என்ன விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல, சும்மா உட்கார வச்சிருக்காங்க. கமிஷனர் வந்தாரு, அவரும் போயிட்டாரு. இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. இவங்க எல்லாரும் என்ன உள்ள தூக்கி போடணும்னு ஏதோ பிளான் பண்றாங்க. ஆதி டோன்ட் கெட் டென்ஸ், ரிலாக்ஸ். ஓகே சார். இத பாருங்க மேம், அவர் என் பேட்ச் புடிங்கி எரிஞ்சிருக்காரு. இதுக்கு அப்புறம் அவர் ஒண்ணும் பண்ணாம இருக்க முடியாது. போலீஸ்ல யாருங்க அவருக்கு தெரியப்படுத்தி ஆகணும். பல்ஷிட். ஓகே சார், அதுக்காக அவர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனை இப்படி விட முடியாது. ஐ காண்ட். அது மட்டும் இல்லாம ஏகன் முன்னாடி துப்பாக்கி எடுத்து தோழர் பாலகிருஷ்ணனையும் பத்திரிக்கையாளர் ஆனந்தியையும் சுட முயற்சி பண்ணார் மேம். இத ஒண்ணும் பண்ண முடியாது மேம். Adi, listen. Listen to what I say. கேளுங்க. இவர்கிட்ட நான் பேசிக்கல. Why don't you understand? Let me talk to him first. முடியாது மேம். அவர்ட்ட நீங்க பேச கூடாது. அக்யூஸ்ட் அவர் இப்போ. Just stop it. அவர் இங்க கண்ட்ரோல்ல இருக்கா மேம். நீங்க எதுவும் பேச வேணாம், வெளிய போங்க. சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுல நிறைய பிரச்சனைலாம் இருக்கு மேம். ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு வெளிய போங்க மேம். Damn it. பேசி ஒரு முடிவோட வராங்க நினைக்கிறேன். அப்படி இருக்கீங்க? பாப்போ. மேடம் பாஸ் ரிலீஸ் ஆயிட்டாங்களா மேடம்? Damn it. எவ்வளவு பேசினாலும் அந்த ஆள் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. இதத்தான் நான் அப்பவே சொன்னேனே. என்ன மிஸ்டர் திவேங்கிரம், இந்த சின்ன விஷயத்துக்கு கூட உங்க செல்வாக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாதா? ஏன் பயன்படுத்த முடியாது? ஆதிய வெளிய கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன வழி? கொஞ்சம் செலவு பிடிக்கும், பரவாயில்லையா? ப்ளீஸ் பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாம முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. ஆதிய ரிலீஸ் பண்ணனும்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டமே நடத்தணும். சார் என்ன சார் பேசுறீங்க? பாஸ் என்ன பெரிய கட்சி தலைவரா? அவர்காக எவன் சார் போராடுவான்? டேய், நாம நினைச்சா ஆதிய ஒரே நாள்ல ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராவோ ஒரு பெரிய தியாகி ரேஞ்சுக்கோ கொண்டு போக முடியும். எப்படி? மிஸ்டர் திருவேங்கடம், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? மேடம், டேய் ஒன் ஸ்டெப் பேக். மேடம், ஆதிய அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் வேற ஜாதி. ஏ சார், அரெஸ்ட் பண்ண வர்றவங்க ஜாதி எல்லாம் பார்த்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க? இல்ல இந்த ஜாதிய இந்த ஜாதிய சேர்ந்த இன்ஸ்பெக்டர் தான் அரெஸ்ட் பண்ணுங்கற ஏதாவது சட்டம் இருக்கா? வருங்காலத்துல அப்படி ஒரு சட்டம் வந்தால வரலாம்டா. சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்பெக்டரோட ஜாதிக்கும் ஆதியோட ஜாதிக்கும் பெரிய பகை. ஆதி என்ன ஜாதி? அதை சத்தமா சொன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியா இருக்கிறது நாலு ஜாதி தான். அதுல ஒரு ஜாதியை ஆதி கலாட் பண்ணிடுவோம். இன்ன ஜாதியை சேர்ந்த ஆதித்யாங்கிற தொழிலதிபரை இன்ன ஜாதியை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் தாக்கினார், பொய் வழக்கு போட்டார், அதற்கு கமிஷனரும் உடந்தையாக இருந்தார். இப்படி பல வகையில கிளப்பி விட்டோம்னா கலவரம் தானா வெடிச்சிட்டு போகுது. ஜாதி வச்சு இவ்வளவு காரியம் செய்ய முடியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? எவ்வளவோ செய்யலாம், நாங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்ப செஞ்சிருங்க மேடம். செலவுக்கு ரவி. மேடம், ரவி பெட்டி.
ஓகே, தேங்க் யூ. பணம் கிடைச்சிருச்சுல? கச்சிதமா காரியத்தை முடிச்சிடணும். அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. சார், இந்த ஒரு வாட்டியாவது கொஞ்சம் அசராம அசத்துங்க சார். ஆதி வெளியில வராமல போடா, போ போ. அப்பா, கலவரம் வெடிக்கணும். வெடிக்கும், வெடிக்க வைக்கிறேன். சொல்லுங்க மேடம். ஆதி சாரை பார்க்கணும் சார். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல மேடம். ஐயோ, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணுமே சார். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டாரு. நீங்க வேணா செல்போனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ, செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். நிஜமாவே ஆபீஸ்க்கு வரலையா? நான் ஏன் மேடம் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே சார் ஆபீஸ்க்கு வரல மேடம். அச்சோ, சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சார் வந்து என்ன कांटेक्ट பண்ண சொல்றீங்களா? ஓகே மேடம், நான் அவர்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்லுங்க. என் பேரு ஆர்த்தி. ஓகே, மறக்காம சொல்லுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். என்ன சார், ஒரு நிமிஷம். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அபிமேடத்தை பார்க்கணும். நீங்க யாரு? என் பேரு சுரேஷ். அபிமேடம் ஆபீஸ்ல நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏங்க, அவங்க ஆபீஸ் வரும்போது அங்க பார்க்க வேண்டியதானே? இல்ல சார், ரொம்ப அவசியமான விஷயம். மேடத்துக்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ். சரி, இங்கே இருங்க, வர சொல்றேன். அபே, அபே. ஆ, யாரோ ஆபீஸ்ல வேலை பார்த்தவராமா, உன்னை பார்க்க வந்திருக்க அப்படி. சரி, நீங்க போங்க மாமா. சரி. வணக்கம் மேடம். மேடம், என்ன தெரியலையா? நான் சுரேஷ். உங்க ஆபீஸ்ல சிஸ்டம் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். தெரியும், நான் யூஎஸ்ல இருந்த போது ஆபீஸ் பணத்தை தைரியமா கையாடல் பண்ணது நீங்க தானே? ஐயோ மேடம், நான் சத்தியமா பணத்தில திருடல மேடம். ஆனா நான் தப்பு செய்யலன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்ப நான் உங்களை தேடி வந்திருக்கேன் மேடம். என்ன சொல்றீங்க மேடம்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாரும் உள்ள இருக்காங்க. கொஞ்சம் இப்படி வாங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம் மேடம்? உங்களுக்கும் தொல்காப்பின் சாருக்கு இடையில ஏதோ வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மேடம். இது பாருங்க, நீங்க என்ன பேச வந்தீங்களோ அத மட்டும் பேசுங்க. இல்ல மேடம், நான் இத பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன். மேடம், உங்களுக்கும் தொல்காப்பின் சாருக்கு இடையில இவ்வளவு பெரிய இடைவெளி வர்றதுக்கு காரணமே உங்க சிஸ்டர் ஆர்த்தி தான் மேடம். ஆமா மேடம், நீங்க யுஎஸ் போனதுக்கு அப்புறம் இங்க ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. ஆர்த்தி மேடம் பொறுப்பேற்ற பிறகு அவங்க தொல்காப்பின் சாரை எதிரி மாதிரியே பார்த்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்களை எல்லாம் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. எங்க கிட்ட பர்சேஸ் பண்ணலனா எங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்ல சார். ஆனா புது ஆள்கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்க பேமெண்ட்டை செட்டில் பண்ணோம், அவ்வளவுதான் சார். செட்டில்மெண்ட் அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. புதுசா நாங்க போட்டிருக்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுறோம்.
நீங்களே தொடர்ந்து சப்ளை பண்ணுங்க சார். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நீ இப்போ இந்த கம்பெனில ஒரு கையெழுத்து போடுற பவர்ல மட்டும்தான் இருக்க, தனியா முடிவெடுக்கிற பவர்ல நீ இல்ல, அந்த பக்குவமும் உனக்கு கிடையாது. சோ நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டு அது வந்து சமாதானம் சொல்லாத. எனக்கு எந்த சமாதானமும் தேவையில்லை. போய் சீட்ல உட்காரு. ஆபீஸ் டைம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது. ஆர்த்தி, நாம சம்பளம் தர்றோம், அவங்க வேலை பாக்குறாங்கன்னு நீ சிஸ்டமேட்டிக்கா திங்க் பண்ணாத. நம்மளாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அவங்களும் அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்காங்க. கண்டிப்பு காட்டுறங்கிற பேர்ல நமக்கு நம்ம குழி தோண்டிக்க கூடாது. அதை நான் அனுமதிக்கவும் முடியாது. ஜெயா, நீ கிளம்புங்க. தேங்க் யூ சார். கிளம்புங்க ப்ளீஸ். எவரெஸ்ட் அளவுக்கு வளர்ந்திருக்கும் மேனகா மேமுக்கு நினைவு பரிசை வழங்க வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் ஆர்த்தியை நான் அழைக்கிறேன். நிச்சயமா மேனகா மாதிரி ஆர்த்தி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கான டேலண்ட், கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே ஆர்த்தி கிட்ட நிறையவே இருக்கு. அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்க ஒரு ஒப்பந்தம் போடணும்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும் சார். நாங்க ஏற்கனவே ஆர்த்தி மேடம் கிட்ட பேசியிருக்கோமே சார். ஆர்த்திக்கு தனித்து முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கம்பெனில கிடையாது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆர்த்தி மேடம் நிறைய பணத்தை ஆபீஸ்ல இருந்து எடுத்தாங்க. அதுக்கு தொல்காப்பியன் சார் கணக்கு கேட்டாரு, இவங்க சரியான பதில் சொல்ல. இதுக்கெல்லாம் உச்சகட்டமா அவரோட செல்போன்ல அவங்கள போட்டோ எடுக்க வச்சு பாண்டிச்சேரியில போலீஸ்ல மாட்ட வச்சு பெரிய சிக்கலை உண்டாக்கிட்டாங்க மேடம். எல்லாத்துக்கும் காரணம் உங்க சிஸ்டர் ஆர்த்தி தான். அந்த போட்டோவை எடுத்தது நான் தான் மேடம். வாட்? ஆர்த்தி, ஆர்த்தி, என்ன என்ன? நீ தப்பான நோக்கத்தோட என்ன பாக்குற? என்ன பேசுற நீங்க? ச்சீ, கிட்ட வராத. சரி, ஆர்த்தி பாண்டிச்சேரிக்கு போய் தொல்காப்பின் சிக்கல்ல மாட்டி விட்டது உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெளிவா தெரியும்? மேடம், ஆர்த்தி மேடம் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தப்ப அந்த தொல்காப்பின பழி வாங்கிட்டேன்னு சொல்லி நடந்த விபரங்களை எல்லாம் சொன்னாங்க மேடம். நான் அதை பயன்படுத்தி ஆர்த்தி மேடத்துக்கிட்ட இருந்து பணம் கறக்க நினைச்சேன். அவங்க என் மேல கோவப்பட்டு நான் ஆபீஸ்ல பணம் திருடிட்டேன்னு சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மேடம். ஆனா என் தப்புக்கான தண்டனைய நான் நிறையவே அனுபவிச்சிட்டேன் மேடம். சரி, எதுக்காக நீங்க தொல்காப்பியனோட செல்ல ஆர்த்தி அப்படி ஒரு போட்டோ எடுத்தீங்க? ஐயோ மேடம், சத்தியமா அந்த போட்டோவை நானே எடுக்கல மேடம். ஆர்த்தி மேடம் சொல்லித்தான் நான் அதை எடுத்தேன். என்னது, ஆர்த்தி சொன்னாளா? ஆமா மேடம், அவங்க சொல்லித்தான் நான் அந்த போட்டோவையே எடுத்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு எம்டி போஸ்டிங்ல இருக்கிறவங்க ஆபீஸ் டைம்ல சேர்ல உட்காந்து தூங்குவாங்களா மேடம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க மேடம். தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறது பெரிய புத்திசாலித்தனம் நினைப்பா? இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தொல்காப்பியன் மேல நான் வருத்தமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல, ஆனா அது உண்மை இல்ல. அவர் தப்பு செஞ்சிருக்கவே மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் வீட்டு சூழ்நிலை, நான் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதா போச்சு. எங்களோட நட்பை பத்தி உங்களை மாதிரி பணத்துக்காகவோ இல்ல வேற விஷயங்களுக்காக சோரம் போற ஆளுங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணத்தான் நான் இங்க வந்தேன். வேலை கொடுத்த உங்களுக்கும் சமயத்தில் உதவி பண்ண தொல்காப்பியன் சாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் மேடம். நான் கிளம்புறேன் மேடம்.
சுரேஷ். மேடம் இங்க வாங்க. இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இதோட நீங்க எல்லாத்தையும் மறந்துடணும், புரியுதா? சத்தியமா சொல்ல மாட்டேன் மேடம். உங்ககிட்ட சொன்னா என்னுடைய குற்ற உணர்ச்சி கொஞ்சம் குறையும்னு மனசுக்கு பட்டுச்சு, அதனாலதான் வந்தேன். இப்ப சொல்லிட்டேன், நிம்மதியா போறேன் மேடம். திரும்பவும் கேட்கறேன் மேடம், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. போலாம். மனு, என்ன மனு ஆளே மாறிட்ட? அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கலாம். அப்புறம் நீ எப்படி இருக்கிறீங்க? இந்தாங்க. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா, சுயநலமா சிந்திச்சிருந்தா, நீங்க கம்பெனியை விட்டு தூக்குறேன்னு சொன்னப்பவே நான் ஷாக்கா இருக்கணும். ஆனா நான் பணத்துக்கு ஆசைப்படலையே, அதை நான் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வச்சிருக்கேன். எங்க கையெழுத்து போன்னு சொல்லுங்க.